அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள். நேர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஏற்கனவே மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமானதாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ புதிய புதிய முயற்சிகளால் நீங்கள் எடுப்பீர்களே, ஆனால் அது சம்பந்தமில்லாத பிரச்சனை கொண்டு போய் உங்களை விட்டுவிடும். அதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மீனராசியை பொறுத்தவரையில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியஸ்தான் தைரியம் அதிகரிக்கும், உங்களுக்கான வேகம் அதிகரிக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுவீங்க, ஒரு விஷயத்தை பதட்டம் பதட்டமாகவே செய்து முடிப்பீங்க. ஸோ இந்த பதட்டம் என்ன ஆகணும்னாக்க, தவறான விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டியதாக போயிடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது சிறப்பை தரும் மீனராசி அன்பர்களே. மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு இரண்டக்கூடியவன் மூணாம் இடத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல ரெண்டு ஒன்பதுக்கு உடையவன், இந்த ரெண்டு ஒன்பதுக்கு உடையவன் பாக்யாதிபதியை போய் மூன்றாம் இடத்துல ராகு கூட மாட்டிக்கிறது அவ்வளவு சிறப்பை தராது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை எடுப்பது, சம்பந்தமில்லாத விஷய காரியங்களில் தலையிடுவது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது, தன்னுடைய தொழிலில் புதிய முதலீடுகள் போடுவது போன்ற விஷயங்களை அதிகமான கவனம் அல்லது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, டூ வீலரோ ஃபோர் வீலரோ டிராவலிங் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வண்டி வாங்கினர் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது இதெல்லாம் கூட இந்த மாதத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வண்டியை போட்டு புது வண்டி வாங்குறது, இந்த வண்டி கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்குறது, சர்வீஸ் கொடுறது, இதெல்லாம் கூட இந்த மாதம் வண்டி வாங்கல சம்மந்தப்பட்ட செலவுகள் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள். சரி, இந்த மார்ச் மாதம் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களோ, எந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மீனராசியர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. தொழில்துறை அதிகரிக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து அது கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், கார்கோ அது மாதிரி பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், அல்லது அப்ராட் பிஸ்னஸில் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஸோ உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய மறைமுகமான எதிரிகள், ஸோ நிறைய மீனராசினர்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. உங்களோட அனுகூலமாக பேசுவாங்க, நல்லாவே பேசுவாங்க, நல்லாவே நடந்துப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால தான் உங்களுக்கு வந்து இம்சைகள் வரும். மறைமுக எதிரிகள்னா உங்களுக்கு பிரச்சனைகள் யாரால வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ என்ன நினைப்பீங்க, அந்த பழியை தூக்கி அப்படியே ஒரு மந்திர மாந்திரிகத்தில் எட்டாம் பாவத்தில் கொண்டு போய் போடுவீங்க. நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா, நமக்கு யாராவது ஏதாவது வச்சுட்டாங்களா, அப்போ மனசில் அது சம்பந்தமான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையும் அந்த குழப்பங்கள் தேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் கும்பராசி மீனராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது அது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், மிரட்டல்கள், அரசாங்க அதிகாரிகள் தொந்தரவுகள் மிரட்டுறது, ஸோ இது மாதிரி டேக்ஸ் ப்ராப்ளம் இதை மாதிரிலாம் கூட இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக தான் குறையும். நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஏப்ரல் மாதம் கிராஸ் பண்ணி மே மாதம் போனால் தான் இந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வரவு செலவுகளை பொறுத்தவரையில் வரவு செலவு அதிகரிக்கும், உங்களுக்கு தேவையான வருமானம் அதிகரிக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே கூட பிஸ்னஸ் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் வந்து அதிகரிக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ வருமானத்தை பொறுத்தவரையிலும் நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும், செலவுகளும் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வேலை செய்பவராக வெளிநாட்டை வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், இந்த இடமாற்றங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும் மீனராசி நண்பர்களே.
ஏன் நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா ஜம்பிங் மைண்டில் இப்போ இருக்க வேணாம், வெளியில் போகிறது உங்களுக்கு சிறப்பை தராது, சேஃப்டியை தராது, அது இன்னொரு ஆசையை தூண்டி வேணாம், அங்கே போனால் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும், ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாமே தவிர அங்கே போனால் அது சக்ஸஸாக மாறாது. ஸோ வெளியில் வந்துட்டு நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் இடமாற்றங்கள் இருக்குமே ஆனால், ஜம்பிங் மைண்ட் இருக்குமே ஆனால் அதை கொஞ்சம் உங்கள் பர்த் சார்ட்டை கொண்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும் மீனராசி நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், ஏதேனும் ஒரு செக்கப்பாவது போக வேண்டியது இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே பிரிந்த உறவு முறைகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே பிரிந்த கணவன் மனைவி ஏதாவது தெரிஞ்சே திருப்ப பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் இதனால் கூட அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து அவங்களை மீட்டு கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான பிராயச்சித்தங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறத விளக்கமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகம், இந்த திருமணத்தை பொறுத்தவரை தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜ் ரெண்டாவது விவாகரத்து ஆனவங்க டிவோர்ஸ் ஆனவங்க அது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த செகண்ட் மேரேஜ் நிச்சயமாக இந்த மாதம் கை கொடுக்கும். அதே போல் லவ் மேரேஜ் அதுவும் வந்து இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசியலை பொறுத்தவரையில் மீனராசினர்களே அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத வீண் செலவுகளை பண்ணுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். செலவுகளை குறைச்சிக்கணும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் சொசைட்டி ஆகட்டும், உங்கள் சர்க்கிளில் உங்கள் பார்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வீண்படி சம்மந்தப்பட்ட விஷயத்தை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் செங்கல் மணல் ஜல்லி மலையை உடச்சி எடுக்கிறது வெட்டி எடுக்கிறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் ரீஆக்டிவேட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்கள் தொழில்துறை அப்படியே ஒரு அமைங்கி போயிருக்கும், இல்லை நின்று போயிருக்கும். ஸோ நின்று போன ப்ராஜெக்ட்லாம் கூட மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமைகிறது. அதே போல் டெண்டர் அரசாங்கம் சார்ந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது பிடபிள்யூ சம்மந்தப்பட்ட டெண்டராக இருக்கலாம், எனி ஒன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து நீங்கள் டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து தொழில் பொறுத்தவரைலாம் பேமெண்ட் தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துருக்காது. ஸோ மீனராசியை பொறுத்தவரையில் வருமானம் வந்தாலுமே கூட இங்கே கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நான் 2 கோடி ரூபா இருக்குது சாமி, எனக்கு 5 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மீனராசி நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிரச்சனைகள் குறைந்து சேஃப்டி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே மீனராசிக்கான பொதுவான பலனாகும். ஸோ தனிப்பட்ட முறையில் இது ஒருத்தருக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பொருந்தாது. அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் தனியாக செக் பண்ணிட்டு அதுக்கான பிராயச்சித்தங்களை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அது நன்மைகள் நடக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாராகி சனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி.